ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மகா பெரியவா என்னும் பிரம்ம வஸ்துவை நினைக்கும் மாத்திரத்தில் நம் கண் முன்னே வந்து நம்மை கட்டி போடும் அற்புதங்கள் ஏராளம். அந்த அற்புதங்கள் பன்முகத்தன்மை கொண்டவை. அவைகளில் வாழ்க்கையுடன் ஒன்றிய ஆரோக்கியம், கடன், படிப்பு, குழந்தை, வேலை இவைகளை ஆதாரமாக கொண்டது. இந்த பன்முகத்தன்மை கொண்ட அற்புதங்கள் ஒவ்வொன்றும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை, புரிதலுக்கும் அப்பாற்பட்டவை, நொடிப்பொழுதில் வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட அற்புதங்களை அனுபவித்த இளம் தம்பதியினர் சுதாகர் பிரியா. இவர்கள் வெளிநாட்டில் வாழும் இந்திய பிரஜைகள். இவர்களுடைய அற்புத அனுபவங்களை கொண்ட காணொளிகள் முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் இவைகளை நீங்கள் ஏற்கனவே கண்டு கேட்டு அனுபவித்திருப்பீர்கள். இன்று நாம் காண இருக்கும் காணொளி முற்றிலும் வித்தியாசமானது. சுதாகர் ஐரோப்பியர் ஒருவருடன் சேர்ந்து ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கினார். இருவரும் பங்குதாரர்கள். நன்றாக சென்று கொண்டிருந்த வியாபாரத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. வியாபாரத்தில் நஷ்டம் என்றாலே உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டாய் என்னும் விவாதம் வந்துவிடுமே. இவர்களுக்குள்ளும் வந்தது. இவர்களுக்குள் இடைவெளி அதிகமானது. சில நாட்களுக்கு அமைதி நிலவியது. அமைதியாக இருந்த வாழ்க்கையில் புயல் அடிக்க தொடங்கியது. ஒரு நாள் இரவு படுக்கப் போவதற்கு முன் சுதாகர் மின்னஞ்சலில் ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது. அது சுதாகர் வாழ்க்கையில் ஒரு சுனாமியாக உருவெடுத்து சுதாகருடைய தன்னம்பிக்கை, தைரியம் ஆகிய எல்லாவற்றையுமே விழுங்கிவிட்டது. சுதாகர் இந்த விஷயம் பற்றி ஜி ஆர் மாமாவிடம் பேசுகையில் சுதாகர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டார். மகா பெரியவாளை தியானம் செய்து கொள்ளுமாறு சுதாகரிடம் மாமா சொன்னார். மறுநாள் தன்னுடைய பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையில் மகா பெரியவாளிடம் பின்வருமாறு வேண்டிக் கொண்டார். பெரியவா, பிரியா சுதாகர் தம்பதிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்ட பிரச்சனைகளுக்காக நான் உங்களிடம் வேண்டினேன். நீங்களும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து தடம் புரண்ட வாழ்க்கையை மீண்டும் தடம் ஏற்றினீர்கள். இப்பொழுது அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. சுதாகருடைய பங்குதாரர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கின் சாராம்சம் என்னவென்றால், சுதாகர் அந்த பங்குதாரருக்கு நிறைய பணம் தர வேண்டும் என்பதுதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா பெரியவா? சுதாகருக்குத்தான் அந்த பங்குதாரர் பணம் தர வேண்டும். நீதிமன்றத்தில் சுதாகருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நீங்கள்தான் செய்ய வேண்டும். இந்த தம்பதிகளை நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ வையுங்கள் பெரியவா. எங்கு வேண்டுமானாலும் நீதி கிடைக்காமல் இருக்கலாம், நியாயம் தவறலாம், ஆனால் உங்கள் இறை சாம்ராஜ்யத்தில் கிடைக்காமல் போகாது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் மகா பெரியவா முன் மௌனமாக நின்று கொண்டிருந்தேன். ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துவிட முடியாது. பிரம்மம் என்னிடம் பேசுகிறது என்றால் சும்மாவா? நான் பதிலுக்கு நின்று கொண்டு காத்து கொண்டிருந்தேன். மகா பெரியவா மெதுவாக என்னிடம் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன்டா. அவன் வழக்கில் ஜெயிப்பான், நான் ஜெயிக்க வைக்கிறேன். அவன் பக்கம் நியாயம் இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன் என்று தன்னுடைய பதிலை முடித்து கொண்டார். அடுத்த நாள் சுதாகர் என்னை அழைத்து வருத்தத்துடன் தன்னுடைய நிம்மதியற்ற மனநிலையை அழாத குறையாக என்னிடம் சொன்னார். நான் சுதாகரிடம் அமைதியாக மகா பெரியவாளை தியானம் செய்து கொண்டு இரு, நிச்சயம் இந்த வழக்கில் ஜெயம் உனக்குத்தான். கவலைப்படாம இரு, வாழ்க்கையை நிம்மதியாக நடத்து. உனக்கு வளமான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கு. அந்த வழக்கு என்ன ஆனது? மகா பெரியவா எப்படி அந்த வழக்கை உடைத்து எரிந்து சுதாகருக்கு எப்படி நியாயம் வழங்கினார் என்பதை இந்த காணொளியை பார்த்து அனுபவியுங்கள். மீண்டும் இந்த காணொளியின் இறுதியில் உங்களை சந்திக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ நமி மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சுதாகர், இது ஒய்ஃப் பிரியா. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், மகா பெரியவாருடைய குரு பூஜா மிராக்கல்ஸ், அதை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னுடைய செகண்ட் பார்ட்டும் நான் பண்ணினேன், மகா பெரியவா எப்படி எனக்கு வந்து என்னுடைய எக்ஸாம்பிளாக ஹெல்ப் பண்ணினா அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு இதில் வீடியோவில் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், இப்போ நாங்கள் வந்து குரு பூஜை பண்ண ஆரம்பித்து எப்படி எங்களுக்கு வந்து லைஃப் மாறிட்டு, எப்படி எங்களுக்கு வந்து பெரியவா வந்து எங்கள் லைஃப்பில் வந்து எப்படிலாம் வந்து மிரக்கல்ஸ் பண்ணி எப்படி எங்களை வந்து ஹெல்ப் பண்ணினா, நிறைய விஷயங்களில் இது பண்ணா அப்படிங்கிறது நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பிரியாவுக்கு வந்து அப்போது ஜாப் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம்.
இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா பிரியா வந்து இப்போ வந்து ஜாப்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கு, அதை எல்லாம் வந்து அவருடைய இது போயிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய இதுல வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து சொல்லியிருந்தேன் முதல் வீடியோலயே. அதுல வந்து எங்களுக்குள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ள வந்து பார்ட்னர்ஸ்குள்ள வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து அது நாங்கள் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதுல நான் வந்து தனியா என்ன பண்றது எது பண்றது, நான் வந்து வேலைக்கு போகலாமா வேண்டாமா, அதுக்கு தான் அந்த எக்ஸாம்லாம் எழுதி எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணினது, பெரியவா தான் பாஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த இதில் நடந்து முடிஞ்சாச்சு, இதுவாயாச்சு. சரி நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டைலமாவில் இருக்கும்போது, ஏன்னா இந்த கம்பெனியும் வந்து மூடணும், அது வந்து க்ளோஸ் டவுன் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டியது ஒன்றான இதுவும் இருக்குது, ஒன்றான ப்ரொசீஜர்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து மாமாட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஆன் வீக்லி பேசிஸ் அவர்கிட்ட நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன், அவர்கிட்ட ஜிஆர் மாமாட்ட நான் பேசிட்டே தான் இருந்தேன். அப்போ என்ன ஆயிருந்ததுனாக்க, ஒரு டயத்துல வந்து கம்பெனியை வந்து க்ளோஸ் டவுன் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லி நீங்க பெரியவாட்ட அனுகிரகம்க்கு நீங்க வந்து ப்ரே பண்ணிக்கோங்கோ. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு வந்து ஜாப் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு சரியா தெரியல மாமா. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வந்து எனக்கு வந்து சரியா அமைய மாட்டேங்கிறது, அந்த ரோலும் சரி என்ன அந்த இதுக்கோ சரியா அமைய மாட்டேங்கிறது மாமா, நீங்க தான் எனக்கு வந்து கேட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ மாமாவும் வந்து நான் கண்டிப்பா உனக்கு வந்து பெரியவாட்ட என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையில எல்லாருக்கும் நான் வந்து சமர்ப்பிப்பேன் அந்த பிரார்த்தனைகள்லாம், உன்னோட இதுவும் நான் வந்து கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா பெரியவாட்ட. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு, பெரியவா வந்து மற்ற வாழ்க்கையில் உன்னோட ப்ரையாரிட்டிலாம் கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு வந்து எப்போ டைமோ அது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஆர் மாமாட்ட வந்து அது ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிடுத்து, அது மோதனை வந்தே ஆயிடுத்து. அப்போ வந்து பெரியவாட்ட கேட்டிருக்கா ஜிஆர் மாமா வந்து இவன் என்ன பண்ணலாம், வந்து வேலைக்கு தேடிட்டு இருக்கான் அவன் சரியா அமையலை, ஸோ பெரியவா என்ன பண்ணணும்ன்ட்டு, ஏன்னா எனக்கு புரியல என்ன பண்ணணும்ட்டு அவன் கேட்குறான், அவனுக்கு புரியல அவன் வந்து வேலைக்கு இது பண்ண, பெரியவா வந்து பண்ணி அவனுக்கு வைக்கிறேன் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா, பட் அவன் வந்து கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அவளுக்கு பெரியவாட்ட. இப்போ பெரியவா சொன்னாலாம் நீ வந்து அவன் வந்து வேணும்னா திரும்பி இது பண்ணிக்கிட்டோம், அவனுடைய தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டோம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டோம், ஆனால் இந்த தடவை வந்து யாரோ கூட்டாளிகள் வச்சுக்கோண்டா அவனே வந்து பண்ணிக்கிட்டோம், நான் வந்து அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பெரியவா. ஸோ அது பெரிய மாமாட்ட நான் வந்து கேட்டபோது மாமா என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால அதுக்குண்டான என்ன மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். கம்பெனி பேர் இருக்கிறது, கம்பெனிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டேன். அது நடந்துட்டு இருக்கிற டயத்தில் சடனாக ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோடய இமெயிலில் வந்து கோர்ட்டுலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. ஸோ எனக்கு வந்து முதல்ல புரியலை, அது வந்து சும்மா வந்து ஏதோ யாருக்கோ வந்த மெயிலா இல்லை சும்மா வந்து போட்டு பார்க்குற மெயிலா என்ன எதுன்னு சரியாக புரியல. அப்புறமா நான் வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பார்த்தும்போது அப்போ தான் புரிஞ்சுது, என்னுடைய கம்பெனியில் உன்னான அந்த பார்ட்னர் வந்து என் மேலே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவர் வந்து என்கிட்டேருந்து ஏதோ கிளைம் பண்ணுறார் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒன்றும் அவருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவர் தான் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு ஒரு இதுவாகி அப்போ நான் வந்து எனக்கு மயக்கமே வந்திருக்கு அதை பார்த்துட்டு, அந்த மெயில் ஒருத்தர் படித்து பார்த்து அந்த புரிஞ்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் மயக்கி மயங்கியே விழுந்து விட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டேன் நான், எப்படி வந்து இந்த மாதிரி ஆகும், எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில். ஸோ ஒரு அமௌண்ட் அவர் ஏதோ கிளைம்லாம் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய நிலைமையிலையும் இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே நமக்கு வந்து இது பண்ணக்கூடிய யாரு அப்படின்னா மகாபிரியவா தான், ஸோ ஜிஆர் மாமா தான். அவருக்கு உடனே நான் ஃபோன் அடிச்சிட்டேன், ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி வந்திருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே மாமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கிட்ட சொன்னேன், நீ எதுக்கு கவலைப்படுற, அதுதான் மகாபிரியவா அவனுக்கு இருந்து நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, அவனுக்கு மட்டும்தான் வந்து இந்த சட்டம் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குமா, அவனுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்குமா, சட்டம் உனக்கும் தானே செல்லும், அதனால நீ உடனே வந்து ஒரு லாயரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னா. சரி மாமா நான் அதுக்கு ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து, ஆனால் லாயருக்கு நான் எங்கே போவேன், யாரை நான் வந்து லாயரை நான் வந்து இது பண்ணது, ஏன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி
அந்த மாதிரி ஒரு இதுலயே நான் வந்து வந்தது கிடையாது. அந்த மாதிரி கோர்ட்டு லாயர் அந்த மாதிரி வக்கீல் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாதுங்கும் போது ஒன்றும் புரியல. அப்போ நான் வந்து பெரியவாட்டையே வந்து வேண்டிட்டேன், பெரியவாட்டி நீங்கள் தான் வந்து எனக்கு கைட் பண்ணணும், லாயர் இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு தெரியும், நான் மாமாட்டையும் சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் தான் கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணினேன் லாயர் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் வந்ததுல வந்து எடுத்து அவளுக்கு நான் கால் பண்ணி கடைசியில் அதில் வந்து யார் எனக்கு இதுவாக பட்டதோ உடனே அவளுக்கு நான் கிளம்பி போய் அன்னைக்கே நான் அவளை மீட் பண்ணி அவளை சொன்னேன். ஸோ அவளும் எல்லாமே பார்த்தா எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் யூஸ்வலாக வந்து லாயர் வந்து ரொம்ப நிறைய சார்ஜ் பண்ணுற இதில் வந்து இந்த பர்டிகுலர் லாயர் வந்து பெரியவாளாக அமைச்சது தான் சொல்ல முடியும். அந்த லாயர் என்ன சொன்னானாக்க, நீ வந்து எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு நீ கொடுக்க வேண்டாம், வெறும்னா வந்து எனக்கு இந்த டைம் இந்த ஒரு மணி நேரம் நீ கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நான் இது ஒரு அமௌண்ட் வருது, அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த இது மட்டும் நீ வந்து அவன் அந்த கேஷியர்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, நான் வந்து உன்னோட இது டாக்குமெண்ட்லாம் பார்த்துக்க அப்புறமா நான் உனக்கு சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு வாரம் டைம் இருக்குது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நான் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் உடனே திரும்பி வந்துட்டு மாமாவுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணேன். மாமா என்கிட்ட சொன்னாக்க, என்னவா இருந்தாலும் நீ எனக்கு அப்டேட் பண்ணு, நீ உனக்கு லாயர் கிடைச்சாலோ கிடைக்கலனாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன சொல்கிறா லாயர் கிடைச்சி நீ பேசுனா என்ன சொல்கிறா என்ன இதுன்னு நான் அப்டேட் பண்ணுறதுனா நான் உடனே அப்டேட் பண்ணிட்டேன் மாமாட்ட. அதே மாதிரி வித்தின் 2-3 டேஸ் திரும்பி அந்த லாயரையும் நான் போய் மீட் பண்ணினேன். ஸோ அந்த லாயரை டிராஃப்டட் அவுட் ரெஸ்பான்ஸ், இந்த கோர்ட்டுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் டிராஃப்ட் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். அண்ட் அந்த லாயருக்கு நான் சொன்ன இதில் வந்து த லாயர் வாஸ் ஆல்சோ வெரி கன்வின்ஸ் தட் தி லா வாஸ் ஆன் மை சைட், தட் ஐ வாஸ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் த லா. ஸோ அவருக்கு அந்த பார்ட்னருக்கு என் மேலே என்ன ஒரு இதுவோ தெரியல, அவர் வந்து ஹி வாண்டட் டு டேக் சம் ரிவெஞ்ச் ஆன் மீ ஆர் சம்திங், அது அதுதான் அந்த லாயருக்கு புரிஞ்சதும் அதுதான், அது ஏதோ வேணும்ட்டே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, ஒன்றை வந்து இழுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட எல்லாம் இதுவாக கவலைப்படாத, நீ வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம பேசலாம், இதை வந்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதை நான் வந்து மாமாட்டி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மாமாவும் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் பெரியவாட்டை அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் டெய்லி பேசிஸ் நான் வந்து மாமாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ மாமாட்ட சொன்னேன், மாமா இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மனசு இதுவாக இருக்கு மாமா, எனக்கு வந்து பெரியவா என் கூட இருக்காள், ஏன்னா நான் இவ்வளோ நாங்கள் வந்து பூஜை பண்ணினோம் எல்லாம் பண்ணினோம், வெறும் பிரியாவுக்கு மட்டும் அனுகிரகத்தை பண்ணிட்டார், எனக்கு ஒன்றுமே பண்ணலை மாமா, அவர் வந்து என் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார், பட் எனக்கு ஒன்றுமே புரியலையே மாமா, எனக்கு என்ன பண்ணுறார் அவர், எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்னை வந்து அந்த சினிமாலாம் சொல்கிற மாதிரி வெற்றி செய்ய போகிறார் போல இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணினேனோ தெரியல, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ இப்போ மாமா சொன்னால், இல்லை இதோட உனக்கு கர்மா முடியறதுன்னு வச்சுக்கோப்பா, அப்படிதான் நடக்கும், டெஃபினட்டாக ஏதாவது ஒரு இண்டிகேஷன் காட்டுவார், நீ வந்து பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் காட்டுவார், நான் இருக்கேன் அவன் கூடங்கிறது ஒரு இண்டிகேஷன் காட்டுவார், நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு. நான் வந்து பெரியவாளை பற்றி எப்பவுமே ஏதாவது மனசு ஏதாவது இதுவாக இருக்கும்போதும் சரி, நல்ல சந்தோஷமாக இருக்கும் சரி, கொஞ்சம் ஏதாவது மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது, இல்லை சோர்ந்து போகிறோம் அந்த மாதிரி இருந்த கூட எப்பவுமே நான் வந்து பெரியவாளோட வீடியோ பார்த்துருவேன், ஏதாவது யூடியூப் வீடியோ. இது நான் வந்து போன வீடியோலையும் எங்களுடைய பார்ட் 2 வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது எனக்கு வந்து இஃப் ஐ வாஸ் ஃபீலிங் லோ, இஃப் ஐ ஃபீலிங் வீக் ஆர் சம்திங், அதை நான் உடனே யூடியூப் ஓப்பன் பண்ணி, இல்லை ஜிஆர் மாமாவுடைய பிளாக் எடுத்து படிக்கிறது, யூடியூப் பார்க்கறது, அதில் வந்து மகாபெரிய வீடியோலாம் பார்க்க, அது ஒரு 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 இதுவாக இருக்கும், ஒரு டானிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஜிஆர் மாமாவுடைய பிளாக் வந்து நான் திரும்பி அப்போ ஒரு தடவை பார்த்துருந்தபோது அப்போ ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருந்தார் மாமா, அது வந்து பெரியவாவுடைய டிவோட்டீஸோடைய எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ லிங்க் இருந்தது. அதை நான் பார்க்கும்போது ராமதுரை மாமாவுடைய ஒரு வீடியோ அது போட்டிருந்தார். அதில் வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து பெரியவாளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நடந்திருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை கேட்கும்போது நான் மறந்துட்டேன், இந்த ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் பற்றி நான் மறந்துட்டேன். அப்போ அவர் வந்து ஒரு இதில் வந்து அந்த வீடியோ அந்த அவர் சொல்லி எண்டார டயத்தில் அது வந்து என்னன்னாக்கா அவருடைய டாக்டருடைய காலேஜ் இது பண்ணும்போது அட்மிஷனுக்கு பெரியவா எப்படி ஹெல்ப் பண்ணினான் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த லெக்சரருக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு கோர்ட் கேஸு அது வந்து தீர்ந்து போகிறது, பெரியவாளுடைய ஃபோட்டோ வச்சு அந்த ப்ரொஃபஸர் வந்து பூஜை பண்ணுறா, அதில் வந்து கோர்ட் கேஸ் எப்படி அந்த அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து எப்படி அது ஃபேவரபுளாக வந்து முடியறது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்தது.
அப்போ நான் வந்து அதை ஒரு மெசேஜா எடுத்திருந்தேன். திரும்பி மாமாட்டையும் நான் வந்து கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது வந்து மாமா. மாமா சொன்னால் அதுதான் ஒரு இண்டிகேஷன் அப்பனா, ஏன்னா அந்த இவ்வளோ பெரிய வீடியோவில் அது ஒரு சை எண்டு வரும்போதும் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு நான் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ராத்திரி கிட்டத்தட்ட 11:30 அந்த மாதிரி தூங்க வர டைமு, பட் கரெக்டாக அந்த இது வரும்போது வரைக்கும் எனக்கு வந்து நல்ல தூக்கம் வரல, பட் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த இது. அதே மாதிரி அடுத்த நாளைக்கு வந்து வேற ஏதோ வீடியோ, பெரியவாளுடைய வீடியோ வந்து, அதுல வந்து வேத பாடசாலை வந்து ஏதோ ஒன்று கோர்ட் கேஸ்ல போய் அது எப்படி வந்து பெரியவா அதை வந்து சால்வ் பண்ணினா அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, அதே மாதிரி டெய்லி ஒரு ஒரு வீடியோ, அது மாதிரி இன்னொரு வீடியோவில் எப்படின்னா பால் மாமாவோட வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன், அது நான் வந்து பார்த்தேன். சிவராமன் சார் அவர் தான் எடுத்திருந்தார் நினைக்கிறேன். அந்த வீடியோலையும் பால் மாமாவோட இது பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் சொன்னார். ஒரு லேடி, டி நகர்ல வந்து ஒரு லேடி, அவ வீடு வந்து எப்படி வந்து ஜப்தி ஆறு வரைக்கும் போனதை வந்து பெரியவா எப்படி வந்து அதை கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு நான் இது சொல்லி கொடுத்து அதை வந்து அந்த இது கோர்ட் அந்த கேஸை வந்து இது பண்ண வச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கோர்வையா நிறைய இன்ஸ்டன்சஸ், நிறைய நான் பார்த்த வீடியோ எல்லாமே வந்து கோர்ட் கேஸ் உடனான வீடியோஸா தான் வந்திருந்தது. வேற எந்த வீடியோஸும் சரியா அப்போ இதுவா வரல, எல்லாமே ஒரு எந்த வீடியோ இருந்தால் அது ஒரு கோர்ட் கேஸ், அதுல பெரியவா எப்படி வந்து அதுல இன்வால்வ் ஆகி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணினா அப்படிங்க. ஸோ அதுலயே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருத்த பெரியவா வந்து இருக்கா, நமக்கு வந்து பண்ண போறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போதான் உடனே மாமாட்ட கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன் மாமா இதெல்லாம். ஸோ மாமா சொன்னா, நானுமே ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்ப்பா டெய்லி உனக்காக, நான் எல்லாருடைய பிரார்த்தனையும் பண்ணும்போது உனக்கும் நான் வந்து பிரார்த்தனை பண்றேன், பெரியவா சொல்லிட்டேன் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் அவருக்கு முன்னாடி, அவர் பார்த்துப்பார், டெஃபினட்டா அவனை பார்த்துக்கோ, மேல வந்து ஒரு இதுவும் இல்லை, நீ வந்து ஒரு கவலைப்பட வேண்டாம், உன் மேல ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மாமா சொன்னேன். அப்போ மாமா வந்து எனக்கு வந்து மாமாட ஒவ்வொருத்தரும் எனக்கு பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வந்து நிம்மதியாயிடும், சரி அது வந்து கண்டிப்பா அது வந்து நடந்துடும். மாமா வந்து சொல்லிட்டாக்க அது பெரியவாளே சொன்ன மாதிரி ஒரு இதுவா நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அது அப்படிதான் இருக்கும், பெரியவாளே இவ சொல்ற மாதிரி தான் இருக்கும் மாமா வந்து சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கேட்டுட்டு அப்போ ஒரு நாளைக்கு மாமாட்ட வந்து அது ரொம்ப நாள் கோர்ட்டுனா ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு இருக்கும்போது மாமாட்ட நான் வந்து சொன்னேன், மாமா எனக்கு ரொம்ப மனசுலாம் வந்து இது யோசிக்கும் போதுதான் ரொம்ப மனசு ரொம்ப இதுவா இருக்கு, அதே சமயத்துல இந்த புது பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுலாம் இறங்கிட்டோம், ஒரு மனசு ஒரு இதுவா இருக்கு மாமா, எனக்கு என்ன பண்றது தெரியல. மாமா என்ன சொன்னா, உடனே என்ன சொன்னானா, நீ வந்து ராமச்சரணம் எழுதாருமே அப்படின்னு. சரி மாமா அப்படின்ட்டு அன்னைக்கு அப்பவே போன் வச்சுட்டு உடனே ஒரு புக் எடுத்தேன், ராமச்சரணம் எழுத ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அது வந்து டெய்லி அது வந்து அட்லீஸ்ட் வந்து நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ மணி நேரமோ அது அப்போ மாமா சொன்ன மாதிரி அதை எழுதும் போது தான் எனக்கு மறந்துடும், இந்த இதெல்லாமே மறந்துடும். அப்போ வந்து அந்த இது ஃபுல்லாகவே வந்து பெரியவாக்கே அர்ப்பணம் பண்ணுற மாதிரி இந்த ராமஜெயம் எழுதுறதுன்னு நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பெரியவாலே எனக்கு வந்து சொன்ன மாதிரி நீ ராமஜெயம் எழுதுன்னு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் வந்து எழுத ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ மாமாட்டையும் நான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன், அது ஒன்றும் பெரிய மூமெண்ட்டே இல்லை, ஏன்னா வந்து இந்த கோர்ட்டு கேஸ்லாம் போனால் அதுக்கு இந்த டேட்டு எப்போ அது மாதிரி ஒரு டேட் ஒன்று கொடுத்துருந்தா. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய இதுக்கு என்னுடைய வக்கீல் வந்து வாட் எவர் வாஸ் தி என்னுடைய இது ரெஸ்பான்ஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுனால எனக்கு எங்களுக்கு அப்புறமா ஒரு டேட் ஒரு ஹியரிங்க்கு ஒரு டேட் வந்தது. நான் உடனே வந்து மாமாவுக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஹியரிங் டேட் வந்துருக்கு மாமா, இந்த டேட் வந்துருக்கு. அப்போ மாமா என்ன சொன்னால், நான் ப்ரே பண்ணிக்கிறேன், பெரியவாளே உங்க கூட வருவா, உனக்கு வந்து ஆர்கியூ பண்ணி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நாங்க வந்து அப்போ அந்த டயத்துல என்ன சொன்னா, அந்த ஹியரிங்லாம் வந்தபோது அது ஏதோ ப்ரீ ஹியரிங்கும் என்னமோ அந்த மாதிரி ஒரு இது. அப்போ என்னுடைய லாயர் என்ன சொன்னான்னா, இந்த ஹியரிங்க்கு லாயர் யாரும் வரமாட்டோம் அந்த மாதிரி இது, நீயும் அந்த இவனும் மட்டும்தான் ஜட்ஜுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து உங்களுடைய கேஸை ப்ரெசென்ட் பண்ணணும், லாயர் நாங்கள் யாரும் அந்த இதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் தான் போய் அந்த இதை நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் எல்லாம் என்னவோ அதை எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து நீ தான் போய் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ சரி அப்படின்ட்டு நானும் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் இது பண்ணியிருந்தா என்னெல்லாம் பண்ணணும் அப்படியே ரொம்ப ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து அது வந்து என்னுடைய இதுவே கிடையாது. ஐ ஒரு ஐ டென்ட் டூ எனி திங்
to be called for. That is what was my argument. So அப்படிங்கும் போது அது ஒரே வார்த்தை முடிஞ்சது. நான் ஒன்றும் பண்ணலை, அதனால எனக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தான் ஒரே வார்த்தை. அதுதான் அவ்வளோதான் வந்து இதுவே தவிர எனக்கு ஒன்றும் அது ப்ரெசென்ட் பண்ணதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் வந்து அந்த டேட் வந்துட்டு நான் வந்து அங்கே போனேன். அங்கே போய் உட்காந்தாலும் கோர்ட்டில் வந்து ராமஜெயம் தான் சொல்லியிருந்தேன். நான் வந்து எழுதலையோடைய ஸ்ரீராமஜெயம் 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 தான் வந்து சொன்னேன். பெரியவாளை நினைச்சிட்டே தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து அந்த அந்த பார்ட்னரும் வந்தார். அங்கே அவர் வந்து இது பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் எங்களை கூப்பிட்டா உள்ள கோர்ட் அந்த இதுக்கு ஜட்ஜுக்கு முன்னாடி தான் அங்கே உட்காந்தோம். உட்காந்தோடனே ஜட்ஜு வந்து முதல்ல என்ன வந்து இது பண்ணி நீ என்ன சொல்லணும், இது வந்து உனக்கு மேலே வந்து போட்டிருக்கிற வந்து இது குற்றச்சாட்டு நீ என்ன சொல்கிற. நான் சொன்னேன் இதை நான் வந்து மறுக்கிறேன், இது நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கும் இதுக்கும் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இது வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். பெரியவா வந்து எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். அப்போ அந்த இவர்கிட்ட வந்து நீங்க வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவர் வந்து அடிச்சு தள்ளினார். நிறைய பாயிண்ட் ஒரு பெரிய ஒரு புக்கு மாதிரி வச்சிருந்தார். அவருடைய லாயர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததா இருக்கும். அவன் இது பண்ணினா அது இது இது ஆச்சா போச்சான்ட்டு நிறைய இது படிச்சிருந்தார். எதுவுமே அதுல வந்து உண்மை கிடையாது. ஆக்சுவலா நாங்க உட்காந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ உண்மையே இல்லாத இவ்வளோ விஷயத்த வந்து ஊதி அதை இது பண்ணி சொல்லி இது பண்ணிட்டு மாமாட்டையும் நான் வந்து அப்புறமா சொன்னேன் இந்த மாதிரி உண்மையே இல்லை மாமா இதெல்லாம் வந்து. மாமா சொன்னால் நீ வந்து பொய்க்கு வந்து நீ வந்து பயப்பட வேண்டாம், உண்மை வந்து ஜெயிக்கும் பயப்போமே, பெரியவா வந்து உண்மை பக்கம் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அப்போ அந்த ஜட்ஜு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இது நான் வந்து இதுக்குண்டானது நாங்கள் அப்புறமா உங்களுக்கு வந்து தீர்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து அந்த டைம் எனக்கு இன்னுமே எக்ஸாம் எழுதிட்டு குழந்தைகள்லாம் வந்து ரிசல்ட்டுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் நான். அதுவும் டைம் எடுத்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து மாமாக்கு நான் அப்பப்போ கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா முடிஞ்சிருது, பட் வந்து இன்னும் டைம் எடுத்துருக்கு, இன்னும் டைம் எடுத்துருக்கு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆகுது, என்ன ஆகப்போகுது தெரியலையே மாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான். மாமா சொன்னால் நான் வந்து பெரியவாட்ட சொல்லியிருந்துருக்கேன்ப்பா அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு இது. அவருமே ஹி வாஸ் கிவிங் மீ ஆல் த பாசிட்டிவ் இது. அவர்கிட்ட பேசுனானாக்க மனசு நிம்மதியாகும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஜிஆர் மாமா கால் பண்ணி நம்ம பேசணும்னா மனசு வந்து ஏதோ நம்ம வந்து அது ஒரு ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு நாளைக்கு சடனாக வந்து எனக்கு இமெயில் வந்தது. இந்த கோர்ட் நோட்டீஸ் வந்த மாதிரியே ஒரு இமெயில் வந்தது. அதே மாதிரி கோர்ட்லேருந்து வந்திருந்தது. எனக்கு வந்து டக் 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 டக்னு இருந்தது. நெஞ்சு அப்படியே வெளியில் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தது. என்ன வந்து இப்போ இது பண்ணியிருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெறும்னா எடுத்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப நிம்மதி. அதாவது கோர்ட்ல வந்து கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறது அதில் வந்துருந்தது. இந்த மாதிரி இதுக்கு ஜட்ஜ் இது வந்து திஸ் மீன் டிஸ்மிஸ் ஃப்ரம் த கோர்ட் ஃபார் லேக் ஆஃப் வாட் எவர் கேஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் இதுல அது வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு 4 பேஜ் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப இதுவாகுது. மாமா உடனே கால் பண்ணி சொன்னேன். மாமா வந்து சொன்னா சந்தோஷம்ப்பா இது வந்து இதுப்பா பெரியவா தான் வந்து பண்ணியிருக்கா இது. இது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி அடுத்த ஹியரிங்கோ அடுத்த இதுவோ ஒரே ஒரு ஹியரிங். லாயரும் யாரும் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பைசா செலவு பண்ண வேண்டிய இதுவும் அவசியமும் வரல. லாயருக்கு வந்து கொடுத்து நிறைய ஆழணுன்ற மாதிரியும் வரல. கரெக்டாக வந்து நான் எதோ ஃபீஸ் அந்த என்னவோ அந்த லாயர் ஸ்பெண்ட் பண்ண 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ அதுக்கு மட்டும் தான் இது பண்ணினேன். அங்கே லாயர் வர வேண்டிய அவசியமும் இல்லை, ஒன்றும் இது பண்ண வேண்டிய வரல. எனக்கு வந்து பெரியவா வந்து இந்த மாதிரி அந்த கிளியரா அந்த கேஸ் இது பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமாவுக்கு நான் உடனே கால் பண்ணி சொன்னேன். மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ மாமா வந்து இனிமே நீ வந்து மேற்கொண்டு வேண்டிய பண்ணிட்டு இருப்பா, உன்னுடைய இது பெரியவா வந்து இனிமே எல்லாம் பார்த்துப்பா, நீ வாட்டுக்கு நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து இதை பரிபூர்ணமா வந்து ஏன்னா இன்னமும் வேணும்னா அந்த இவர் வந்து பார்ட்னர் வந்து அதை மேல் முறையீடு பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வேற நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு மேல கோர்ட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணலாம். பட் எனக்கு வந்து இப்போ 100% ஒரு நம்பிக்கை என்னன்னா பெரியவா எந்த இது வந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்ம பக்கம் வந்து உண்மை இருக்குன்னும் போது ஒன்றும் எடுபடாதுங்கிறது அன்னைக்கே அந்த ஜட்மெண்ட் வந்த அன்னைக்கு எனக்கு வந்து கிளீனா அதை ப்ரூவ் பண்ணிட்டா பெரியவா. இதுக்கு எல்லாருக்கும் வந்து ஜிஆர் மாமாக்கு நான் நன்றி சொல்லணும்.
அவர் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2 மாசமா அவரை போட்டு நான் வந்து டெய்லி கால் பண்ணி ரொம்ப போட்டு அவரை ட்ரபிள் பண்ணியிருப்பேன். அவர் எவ்வளோ நிதானமா எவ்வளோ பொறுமையா அவர் எனக்கு வந்து பதில் சொல்லி எனக்கு வந்து கவலைப்படாத இது பண்ணி நீ வந்து ராமஜெயம் எழுது அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணி சொன்னார் அவர். ஸோ இதுக்கு நான் வந்து ஜெயர் மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர்கிட்ட வந்து எல்லாரும் நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம், அதுக்காக நாங்கள் பண்ணுற வீடியோ இது. இது வந்து மகா பெரியமா வந்து அவர் வந்து அவருடைய டிவோட்டீஸ் எப்படி அவர் வந்து கைவிட மாட்டார், எந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் அவர் வந்து இது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து எனக்கு தெரியும். நான் ப்ரூவன் த்ரூ அஸ் டு அதர்ஸ். அவர் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, பட் இது நாங்கள் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய இது ரீசன் வந்து மகா பெரியமா அது குரு பூஜை, அது நீங்கள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கணும், நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தால் ஜீர மாமாவை கால் பண்ணணும், அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் வந்து அவருடைய பிளாக் பாருங்க, அதாவது பெரியவாஅருள் .com அந்த பிளாக் பாருங்க, ஜீர மாமாவை வந்து பாருங்க. என்ன ப்ராப்ளம் தான் கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் வந்து சின்சியராக நமக்காக அவர் ப்ரே பண்ணுறார். அவர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17 hours அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மத்த வாழ்க்காக அவர் வந்து இது பண்ணிட்டுருக்கார். அந்த மாதிரி வந்து பீப்புள் ஃபைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் இந்த காலத்தில். ஸோ அவர் வந்து நமக்காக வந்து ப்ரே பண்ணுறார். பெரியவாட்டை நம்மளை வந்து பெரியவாட்டை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துடுறார். நம்மளும் வந்து அதே மாதிரி பெரியவாட்டை வந்து பக்தியோடு இது பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நம்ம வந்து அது பெரியவாட்டை இது பண்ணி பாருங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இதோட நானும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா இந்த கோர்ட் நோட்டீஸ் இந்த மாதிரிலாம் வந்தபோது ஒரு பக்கத்தில் வந்து திரும்பவும் எங்களுக்கு பழைய மாதிரி அப்போ இருந்த ஒரு மனக்குழப்பம் ஒரு கவலை அதெல்லாமும் எல்லாம் வந்துருந்தது வந்துட்டு. ஆனால் நான் வந்து தைரியமும் சொல்லணும் இல்லையா சுதாக்கருக்கு, நானும் மனசு முடிஞ்சு போயிட்டேனாக்கா அப்போ யாரும் தைரியம் சொல்கிறது. அதனால நான் ஒரு பக்கத்தில் சுதாக்கருக்கு வந்து தைரியம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் ஜிஆர் மாமாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணிட்டு என்னமாமா இந்த மாதிரி ஒரு இது ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்ப வேற ரூபத்துல வேற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வருது. இது என்னமாமா முடியவே முடியாத, எவ்வளவு நாளைக்குதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு அப்படின்னு நான் ஜிஆர் மாமாட்டி கேட்டிருக்கேன். அவர் எனக்கும் வந்து ரொம்ப இதுவா சொல்லியிருக்கார், தெளிவா இருக்கார், பார்த்து அவர் பார்த்துட்டு இருக்கார். எல்லாம் முடியறது கர்மா எல்லாமே முடியறது, அதனால எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பெரியவா கையில நீ விட, நீ கவலைப்படாத, நீயும் வேலையை பார்த்துட்டு நீ வந்து இதுவா பண்ணிட்டு அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பா, நான் டெய்லி வேண்டிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு அப்படின்ட்டு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஒரு தைரியம் எனக்கும் இருந்தது. அதே மாதிரி அந்த பேஸ்ல நானும் பார்த்தேன் சுதாக்கரும் கம்ப்ளீட்டா சரண்டர் டு பெரியவா. ஹி வாஸ் ஆல்வேஸ் இன் பிரேயர்ஸ். பெரியவாள பத்தி தான் பேச்சு இருக்கும் வீட்டில், பெரியவாளோட வீடியோஸ், பெரியவாளோட இது, பெரியவா அது பண்ணினா, பெரியவாளுக்கு இது பண்ணினா, அந்த ஒரு டிஸ்கஷன் தான் இருக்கும் எப்பவுமே எங்க வீட்டுல. அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அந்த ஒரு நம்பிக்கை எனக்கும் இருந்தது. நானுமே பெரியவாட்ட நானுமே முறையிட்டு இருக்கேன், இது என்ன நியாயம் பெரியவா, இந்த கலிகாலம்ங்கிறது எங்களுக்கு தெரியறது. இருந்தாலும் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி இன்னொருத்தரவன்ட்டு இது பண்ணணும், அவங்களோட லைஃப்பை வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலான்ட்டு கெடுக்கலான்ட்டு பாக்குறாலும் நாங்கள் உங்களை நம்பி இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு வழி காட்டணும்னு இருக்கோம். நீங்க எங்களுக்கு வழி காட்ட மாட்டேனா, எங்களுக்கு நீங்க தான் வழி காட்டணும். நீங்க வந்து நாங்க வந்து எந்த தப்பும் செய்யல இருந்தாக்க, அதுவும் நான் வந்து எப்படி இருக்கணும் வேண்டியதுனாக்க, நாங்க எந்த தப்பும் செய்யலைனாக்க எங்களுக்கு உண்டான இது என்ன நியாயம் என்னவோ அதை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதுதான் நான் வந்து வேண்டிக்கிறது. நான் தப்பே பண்ணலாம் இல்ல அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரின்லாம் நாங்க வந்து வேண்டினது கிடையாது. எது நியாயமோ நியாயம் ஜெயிக்கட்டும், அதுதான் நம்மளோட இதை. பெரியவால வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது நீ எனக்கு தான் பண்ணணும், நீங்க அவனுக்கு தான் பண்ணணும்ன்றது நம்ம வந்து சொல்லக்கூடாது. எது நியாயமோ அவருக்கு தெரியும், அவர் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால நீங்க நியாயத்துக்காக நீங்க வந்து எந்த பக்கத்துல நியாயம் இருக்கோ அதை நீங்க பண்ணுங்கோ. எந்த டிசிஷனா இருந்தாலும் அதை நாங்க பரிபூர்ணமா ஏத்துக்கிறோம். அது நீங்க கொடுத்த டிசிஷன், வேற யாரோ கோர்ட்டோ இல்ல வேற பார்ட்னரோ இல்ல யாரோ கொடுத்த டிசிஷன், நீங்களா கொடுத்தது எது எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தான் நாங்க ஃபைனலா வந்தோம். ட்ரூலி பை சுதாகர் சொன்ன மாதிரி இட் வாஸ் கம்ப்ளீட்லி பெரியவாஸ் கிரேஸ்.
அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை முடிஞ்சாச்சு. ஸோ அது எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு தைரியமும் கொடுத்துருக்கு. எனக்கு அந்த ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் இருந்த ஃபேஸ்ல இருந்து இது வரைக்கும் இப்போ வந்து அது ஒரு அது அது வந்து கம்ப்ளீட்டா முடியல. நாங்க கூட ஐ திங்க் வி ஹேவ் வி ஹேவ் ரீச் தி ஃபேக் எண்ட் ஆஃப் இட். ஸோ அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பெரியவா வந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கம்ப்ளீட்டாவே இருக்கு. அண்ட் அது வந்து இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான்னாக்கா வாட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு சே இஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு குரு பூஜை பண்ண தொடங்கினதுலேருந்து இது வரைக்குமே ஐ திங்க் மேஜர் டிசிஷன்ஸ் எதெல்லாமே இருக்க முடியுமோ நிறைய நாங்கள் வந்து பெரியவா கையில் விட்டுட்டோம். பெரியவா அது எங்களுக்கு நடக்கணும்னு இருந்ததுனாக்கா நீங்கள் நடத்தி கொடுங்கோ, இது நாங்கள் பண்ணணும்னு இருக்குனாக்கா நீங்கள் எங்களுக்கு வழி பண்ணி கொடுங்கோ, இது எங்களுக்கு நல்லதுனாக்கா நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்கோ, வழி வகுத்து கொடுங்கோ. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது வி ஸ்டாப் ஃபீலிங் பேட் அபவுட் இட். ஏன்னாக்கா இப்போ ஒரு பெரிய ஒரு செலவு ஒரு இதுன்னு வருது, அது கூட சரி பெரியவா இது நாங்கள் பண்ணலாமா வேண்டாமா உங்க கையில விட்டுட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நான் வந்து அதை பத்தி மறந்துடுவேன். அது நடக்கணும்னு இருந்ததுனாக்கா அதுக்குண்டான வழி அதுவா வரும், அது நடக்க கூடாதுனாக்கா அதுவா போயிடும். அந்த மாதிரி இன்ட்டுமே இருந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்க நிறைய பெரியவா கையிலயே விட்டுட்டோம். அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா, அப்ப எதுக்கு நான் உட்காந்து மண்ணை உடச்சுக்கணும்ன்ட்டுன்னு இதுலதான் இருக்கும். அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார், அவர் எல்லாம் செய்யறார் எல்லாருக்கும். அதனால ஜிஆர் மாமாவையும் வந்து நாங்க எவ்வளவு தொலை பண்ணிருக்கோங்கிறது அவருக்கு எங்களுக்கு தான் தெரியும். அவர் டிஸ்பைட் ஹிஸ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹிஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ பிக் 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 தேங்க்ஸ் அண்ட் நமஸ்காரம் அண்ட் பிரணாம்ஸ் டு ஜிஆர் மாமா ஆல்சோ ஃபார் திஸ் வீடியோ. எங்களுக்கு பெரியவாள் அறிமுகப்படுத்தி வச்சு எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களையும் வந்து உட்கார வச்சு ஒரு வீடியோ பண்ற அளவுக்கு கூட்டி வந்திருக்கிறதுக்கு அந்த கிரெடிட் ஜிஆர் மாமாக்கும் பெரியவாளுக்கு தான் போகும். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் கேட்டிருப்பேன். இதை கேட்டுட்டும் இன்னமும் உங்களோட வேற எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட நீங்களும் பரிபூர்ணமாக வேண்டிக்கோங்க. சரண்டர் டு பரிபா இஸ் டெஃபினெட்லி ஹி வில் டெஃபினெட்லி பிரிங் யூ பேக் டு அவர் கரு சேர்த்துருவார் உங்களுக்கு கண்டிப்பாக. அது இதை சொன்ன மாதிரி அது கரெக்டாக அதுதான் பண்ணினோம். நாங்கள் இன்னமும் அப்படிதான் இருக்கோம், ஃபுல்லாக சரண்டர் டு பரிபா. அப்போ அந்த டயத்துல சொன்ன மாதிரி எப்படி நாங்க பெரியவாட்ட வேண்டினோம்னாக்க, பெரியவா எங்க பக்கம்தான் நியாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க சொல்லலாம் எங்களோட பக்கத்துல இதை உண்மை இருக்கும் அப்படின்ட்டு, பட் ஒருவேளை அவர் பக்கத்துலயும் உண்மை இருக்கலாமா இருக்கலாம், நீங்க தான் ஜட்ஜு. ஸோ நான் பெரியவாட்ட எப்படி வேண்டிப்பேனா, நீங்க தான் என்னோட லாயர், நீங்க தான் என்னோட ஜட்ஜு, வேற யாரும் எனக்கு ஜட்ஜு கிடையாது, நீங்க தான் எனக்கு நீங்க தான் இது பண்ணணும். அப்படி நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன், என்னோட ஏதாவது ஒரு பக்கத்துல தப்பு இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது ஏதாவது பண்ணியிருந்தானா கூட என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு நான் தண்டனைக்கு என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறேன், நான் ரெடி அப்படின்னு தான் நான் வந்து சொன்ன மாதிரி அப்படிதான் நாங்கள் வந்து சொன்னோம். ஸோ அது வந்து ஐ நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் எனக்கு வந்து என் பக்கம் வந்து நியாயம் வந்து நான் ஒன்றும் பெரிய அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை, அவர் சொன்ன இது இதெல்லாமே பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரியவா தான் வந்து ஜட்ஜாக வந்து அன்னைக்கு இது பண்ணியிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ எல்லா நான் கேட்டுக்கூடியது அப்படின்னா, நம்ம ப்ரே பண்ணும்போது பெரியவாட ஃபுல்லாக சரண்டர் பண்ணிடணும். நாங்கள் சொன்ன மாதிரி அது அன்னைக்கும் தான் இன்னைக்குமே என்னைக்குமே நாங்கள் வந்து என்னைக்குமே பெரியவாளை பற்றி தான் ஆற்றுல வந்து இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ ஏதாவது பார்த்தானா கூட சரி, ஏதாவது பிளாக் படித்தாலும் சரி, இப்போ பெரியவா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, எல்லாரும் நாங்கள் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் பெரியவாளை பற்றி பேசணும்னாக்கா எங்களுக்கு ரொம்ப அன்னைக்கு தான் நல்ல நல்ல தூக்கம் நல்லா வரும். ராத்திரி நம்ம வந்து பெரியவாளை பற்றி பேசிட்டு ராத்திரி படுத்து தூங்கினோம்னாக்க வி ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப். ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து இது பண்ணினோம். ஸோ சொன்ன மாதிரி ஜிஆர் மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு, இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பெரியவாளுடைய பக்தியும் இதுவும் ஊட்டி எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது ஜிஆர் மாமா. ஸோ அவருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, மகா பெரியவா சரணம். மீண்டும் உங்களிடம் நான். நிச்சயம் சுதாகர் மனநிலையை புரிந்து கொண்டு அவருடனேயே இந்த காணொளி முழுவதும் பயணித்திருப்பீர்கள் என்பது எல்லோருக்குமே புரியும். உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா, நீங்கள் ஒரு ஆதரவும் இன்றி நட்ட நடு காட்டில் இரவு முழுவதும் பயத்துடனேயே கழிக்க வேண்டிய நிர்பந்தமா? அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அந்த நேரத்தில்
உங்களையும் அறியாமல் உங்கள் அழைப்பை ஏற்று இறைவனே நேரில் இறங்கி வந்து உங்கள் பயத்தை போக்கி வாழ்க்கையை சரியான பாதையில் செலுத்துகிறாரா? அவர்தான் மகாபெரிவா என்னும் பிரபஞ்ச தெய்வம். குரு பூஜை செய்யுங்கள், வாழ்க்கையை வாழ்ந்து கழியுங்கள். பயம் தேவைதான், ஆனால் பயமே வாழ்க்கை ஆகிவிடக் கூடாதல்லவா? மீண்டும் உங்களை வேறு ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம்.